ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றேன், தான் இப்பயும் சொல்றேன், எஸ் எஸ் வாய்ஸ் ஓர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இன்னும் காணும், போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் பதட்டமா இருக்காங்க. கரெக்டா நல்ல வேலையா ஹீரோயின் அந்த டைமுக்கு அங்க வந்துடுறா. ஹீரோயினை பார்த்த உடனே நோக்கு ஓடி போய் கட்டி பிடிச்சு கதறா, என்னடி ஆச்சு உனக்கு, என்னடி ஆச்சுன்னு. இவ பேய் இறங்க மாதிரி இருக்கா, இவ வந்து ஹீரோ வந்து இவளை கிஸ் பண்ணிட்டான் இல்லையா, அதையே யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. படுபாவி நாசமா போறவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கா. ஏ இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா, உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவனோட செக்யூரிட்டிஸ் என்ன துரத்திக்கிட்டு வந்தாங்க, அதனால நான் ஓடி போய் ஒரு ஸ்டோர் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டேன்னா அந்த ஸ்டோர் ரூம் தெரியாம யாரும் பூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது உடனே போன் பண்ணோம் இல்லையா, போன் எடுக்க வேண்டியது தானே, இல்லைனா நீயாவது போன் பண்ணி யாருக்குன்னா ஹெல்ப் கேட்க வேண்டியது தானே அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க. இல்லை இல்லை நான் போனை கார்லயே விட்டுட்டு போயிட்டேன், போன் என் கையிலயே இல்லை அப்படின்னு ஏதோ ஏதோ கதையை சொல்லி சமாளிக்கிறா. ஏதோ ஒண்ணு நல்ல வேலை, நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டோம் தெரியுமா, அவன் வந்து உன்னோட இடத்துக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீயே என்கிட்ட ஒரு நாள் வரணும் அப்படின்னு இந்த டிராமால எல்லாம் வர மாதிரி சொல்லியிருப்பானோ, நீயும் சரின்னு சொல்லிட்டியோ பயந்துட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட்டர் கலாச்சிட்டு இருக்கா. இவ திரு திருன்னு முழிக்கிறா, அவங்க சொல்றதெல்லாம் எதுவும் நீ டென்ஷன் ஆகாத, நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. நேரா பாத்ரூம்க்கு போயிட்டு அவளும் வாயை கழுவு கழுவுன்னு கழுவுற, அட கடவுளுன்னா பெனாலி போட்டு கழுவினா கூட இந்த ஃபீல் என்ன விட்டு போகாது போல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளும் தாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவெல்லாம் கண்டிப்பா விளங்கவே மாட்டான், என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், நான் எப்படியாவது என்னோட ரோபோட்டை பார்த்துடுவேன்னு நினைச்சுட்டு இருந்தேன், என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ என்னோட ரோபோட்டுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ என்ன மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இவளுக்கு இன்னும் தெரியாது இல்லையா அந்த ரோபோட்டை இவன் தான் சொல்லிட்டு. அதே நேரத்துக்கு ஹீரோ இங்க கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கான். இங்க தமனை பாக்கறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. அவங்க அப்பாக்கும் தமனுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லும் போது, டே நீ இன்னமும் ஹேம்ராஜ் கிட்ட தூத்து போயிட்டே தான் இருப்பியாடா, கடைசி வரைக்கும் நானும் உன்னை என் பையன் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு சான்ஸே இல்லை போல இருக்கே, அந்த ஹேம்ராஜ் கிட்ட நீ தோத்துக்கிட்டே இருக்க, நீ ஒரே ஒரு நாள் ஜெயிச்சிடுறா அவன் கிட்ட, கண்டிப்பா நான் வந்து இந்த உலகத்துக்கே வந்து நீ தான் என் புள்ளன்னு சொல்றேன், அப்படி அவன் கிட்ட நீ ஜெயிக்கவே இல்லைன்னா எனக்கே இப்பதான் டவுட் வருது, உடம்புல ஒரு ரத்தம் என்னதான் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படின்னு இவனை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த ஆள் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினை காட்டுறாங்க, அவ வந்துட்டு அவளோட அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எல்லா மிஷின்ஸும் ஒழுங்கா இருக்கா, எல்லா ரைடுமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த வேலை செய்யற எல்லார்கிட்டயும் மீட்டிங் போட்டு எல்லாமே கிளீனா இருக்கணும், எல்லாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மார்னிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நீங்க எல்லாத்தையும் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் வர அவகிட்டதான் வந்து லிம் எங்க இருக்காருன்னு கண்டுபிடி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிருப்பா. ஆனா அவளும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டாலும் எங்க இருக்காருன்னு தெரியவே இல்லையா, கண்டிப்பா லிம் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ யார் அந்த பர்சன் உடனே எனக்கு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறா. அதுக்கு அவ ஹேமராத்துக்கு அப்படின்னு மொக்க பண்ணிடு, அடி போடி இவ ஒருத்தி எதுக்குடி நீ இப்படி மொக்கையா பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுடி அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா ஹீரோயின். வேற வழியே இல்ல, நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும், நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு திட்டிட்டு இவள வெளியில கிளம்புறா. ஹீரோயின் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிருக்காங்க, அங்க பார்த்தா ஜேசிபி ஓட்டுறவர் வந்துட்டு ஏடா விடமா ஓட்டிக்கிட்டே இருக்காரு, என்னதான் ஆச்சு அவருக்கு, யார் அது புதுசா ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு வின்னும் ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தாவே தெரியுது அது ஹீரோயின்னு சொல்லிட்டு, எதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள எல்லாம் தேவை இல்லாம நுழைய கூடாது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதை பத்தி எல்லாம் அப்புறமா யோசித்துக்கலாம், இப்ப நீ ஃபர்ஸ்ட் எனக்கு லிங்க் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அவரை எதுக்காக மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது, நீ தயவு செஞ்சு நீ அங்க இருந்து இறங்கி இங்க இருந்து வெளியில போ, மத்தபடி எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எவ்வளவு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ சார் அந்த ஜேசிபி வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, அதுல கியர் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அக்கா நோக்க காட்டுறாங்க, அவ எங்கேயோ ஷாப்பிங் போயிருக்கா, அந்த டைம்க்கு அவ பர்ஸ் கீழே விழுந்தது கரெக்டா வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து தராங்க, யாருடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம லிம்மு தான், அவர் தான் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க ஒருத்தன்
அவர் இடிச்சுட்டு போறான். இவரும் கேஷுவலா விட்டுட்டு சாப்பிடறதுக்கும் வந்து ஆர்டர் எல்லாம் பண்ணிடுறாரு. சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் தெரியுது பேச காணும்னு. அந்த பொம்பளை இவரு கிழிக்கின்னு கிழிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நோக்கி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் போலீஸ்க்கு கூப்பிட போறேன், காசு இல்லாம நீ எப்படி வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா, இப்ப காசு கொடுக்கறியா இல்லையா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இன்னுமே எங்க ஹீரோயினுக்கு வந்து வண்டி ரிப்பேர்னு தெரியவே இல்லை. இவன் மேல இருக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரி வந்து நிக்கிறா. அவனுமே சைலண்டாவே நின்னுக்கிட்டு இருக்கான். என்ன பண்றோ பண்ணிடின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது வண்டி தானா பின்னாடி போகுது முன்னாடி வருது. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இவன் தயவு செஞ்சு நீ ஃபர்ஸ்ட் இறங்கு, பிரேக்ல காலை வை அப்படின்னு சொல்றான். ஐயோ நான் பிரேக்ல தான் ரொம்ப நேரமா காலை வச்சிட்டு இருக்கேன், அது பார்த்தா பின்னாடி போயிட்டே இருக்கு அப்படின்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ரன்னிங்லயே வண்டியில ஏறி கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு மண்ணில மோதி நிறுத்துறான். அவ அவ்வளவுதான், ஐயோ இவன் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ண போறான், சும்மாவே இவன் எரி எரின்னு எரிவான் நம்ம மேல, இப்ப என்னதான் பண்ண போறானோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. இறங்கின உடனே ரெண்டு பேருமே எப்பயும் போல பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவ என்ன கேக்குறானா, எனக்கு லிம் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, மத்ததெல்லாம் நான் அப்பதான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. நீ வந்து திருந்தவே மாட்டேன், இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அவன் அங்கிருந்து போயிடுறான். இவ விட்டுட்டு வேலை என்ன, பின்னாடியே போய் தயவு செஞ்சு ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன பாக்கவே, அவரே வந்து என்னோட ப்ரப்போசலை படிச்சு பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னாருன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, ஏன் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோட பார்ட்னரை எதுக்காக நீ திருடிக்கணும்னு நினைக்கிற, அவன் என்னோட பார்ட்னர், நான் எதுக்காக வந்து உனக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் போது, பிளீஸ் அவர் ஒருத்தரை மட்டும்தான் நான் நம்புறேன், அவர் மட்டும்தான் என்ன புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும் போது இவனுக்கு இன்னும் வந்துடுது. ஓ அப்படியா, அப்பனா நீயே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ப்ரொபோசலை கொடுத்து அவர் ஓகே சொல்றாரா இல்லையான்னு நீயே பாத்துக்கோ, என்ன விட்டுட்டு என்கிட்ட கேட்காத, இன்னொரு வாட்டி என்கிட்ட வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது அப்படின்னு காத்திட்டு போயிடறான். இங்க பார்த்தா நோக்கு போய் காசை கொடுத்து நம்ம லிம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறா. அவர் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க மட்டும் வரலன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, இதுல என்னங்க இருக்கு, நீங்க இங்க சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸ் ஜெயில சாப்பிட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன கேக்குறான்னா, எனக்கு இங்க சுத்தி பாக்குறதுக்கு ஏதாவது நல்ல இடமா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இவ கிட்ட கேக்கும் போது, இவனும் தாராளமா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பயங்கர சோகமா இருக்கா. அப்பதான் நோக்கு வரா, எதுக்காகடி நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க, மத்த எல்லாத்தையும் விடு, வீட்டுக்கு வந்தா வீட்டை பத்தி மட்டும் யோசி, மத்ததெல்லாம் எதையும் யோசிக்காத, நீ வா எனக்கு வந்து ஒரு கெஸ்ட் என்ன பாக்க வந்திருக்காங்க, நீயும் அவங்கள வந்து மீட் பண்ண அப்படின்னு கூட்டிட்டு போறா. நமக்குதான் தெரியுமே ஆல்ரெடி அங்க லிம்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்த உடனே அவ்வளவுதான், ஐயோ அக்கா லிம்மையா கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. ஐயோ அக்கா உனக்கே தெரியாம நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா, இவர் யாருன்னு உனக்கு தெரியாது, இவரை தானே இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்குறா. அவனுக்கே ஒண்ணும் புரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட தங்கச்சை காட்டுறாங்க. அவ வந்து அரோமா தெரப்பிக்காக ஒரு கிளாஸுக்கு வந்திருக்கா. அங்க பார்த்தா நம்ம தம்மனும் இவளை விடாம கரெக்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கான். அவன் என்ன இப்ப பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஏம்ராட்டோட வீக்னஸ் இது அப்படின்னு யோசிச்சிருக்கான். அதனாலதான் அவனோட வீக்னஸ் அவனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லி இவளை ஃபர்ஸ்ட் உஷார் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கான். ரெண்டு பேரும் மாறி மாறி நீங்க எப்படி இங்க வந்தீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப அதுக்கு தம்மன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா வின் அங்க வரா. அவ்வளவுதான் வின் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்த உடனே அவ்வளவுதான் நெஞ்சு வெடிச்சு போச்சு. அவளை கார்ல உட்கார சொல்லிட்டு தம்மன் கிட்ட வந்துட்டு தனியா பேசுறான், எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் நிட்ட வந்துட்டு நீ எப்படி எல்லாம் ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டியா, அதே விஷயத்த வந்து ஹேம்ராட்டோட தங்கச்சுக்கிட்டே நீ ட்ரை பண்ணாத, அவளை விட்டு நீ தள்ளிடு அப்படின்னு சொல்லும் போது, என்னடா நீ அவனுக்கு ஏதோ ஒரு நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவன் காலையே சுத்திக்கிட்டே இருக்கிற, அவனுக்காக தான் நீ கொலைக்கவே செய்வியா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நான் உன் சின்ன வயசுல ரொம்ப நம்பினேன்டா, ஆனா நீ இப்படி வளருவன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வென் சொல்றான். ஆல்ரெடி இவங்க மூணு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் போல. தமன் அவனோட காஃபி ஷாப்க்கு வர அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே அவனும் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சொல்றா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காத, உண்மையாவே அன்னைக்கு நான் வந்து டென்ஷன்ல உன் மேல கோபத்துல அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டேன், இப்பதான் எனக்கு தெரியும் வந்து சொன்னாரு, என்னோட ப்ரொபோசலை நீ அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ், அவர் எல்லாத்தையும்
வந்து படிச்சு பார்த்துருக்காரு, நான் முடிஞ்சா இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட அப்படின்னு சொன்ன பிறகு இவனுக்கே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. உடனே அவன் என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, நான் வந்து உன் மேல கோவமா இல்லை, நீ எல்லார்கிட்டயும் நம்பாம அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கிறது தான் நல்லதுதான், தப்பு கிடையாது, யாரையுமே நம்பாத. பிசினஸ் லைஃப்ல எல்லாருமே வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க, அது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவளுங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, தமன் எதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்றான், எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் வந்து உன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கானா இல்லைன்னா நீ அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஏண்டி உனக்கு தெரியாதா, நான் எப்பவுமே வந்து என்னோட ரோபோட்டை மறந்ததே இல்லை, சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமோ அவன் எனக்காக திரும்பி வரேன்னு சொல்லியிருக்கான், கண்டிப்பா நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு அவன் மேல மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றா. ஐயோ மறுபடியும் நீ பழைய புராணத்தையே பேச ஆரம்பிச்சிட்டியா, அவன் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாண்டி, அவன் இருக்கானா இல்லையான்னு கூட தெரியாது, சும்மாவே நீ ஏதாவது உளறிட்டு இருக்காத, மேபி வந்து சின்ன வயசுல அது உன் கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ற. அதெல்லாம் கிடையாது, எனக்காக கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு சொல்றா. ஹீரோட ஆபீஸ்ல எல்லாம் மீட்டிங்ல இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் சொன்னா இல்லையா, என்ன நான் அவரை மட்டும்தான் நம்புறேன், அவர் என்ன மட்டும்தான் அவர் புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னா இல்லையா, அது ஞாபகம் வந்த உடனே டேபிள் ஒரு குத்து குத்துறான், எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஐயோ மீட்டிங்கே இப்ப வேணா கேன்சல் பண்ணிடலாம், ஏதோ சார் கோபமா இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மணி வந்து ஹீரோவை பாக்கிறதுக்காக வந்திருக்கா, அவ கம்பல் பண்ணி டின்னர் நீங்க கூட சாப்பிட்டே ஆகணும், உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, லிம் வந்து ஹீரோயினோட அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்ற. ஹீரோக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, எங்க அப்பாவுமே அங்க ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான், அதனால நான் சொல்றது தப்பே கிடையாது, 100% கேரண்டியான உண்மை அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த டைமுக்கு வின் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க போட்டோகிராஃபர் கிட்ட இருந்து கேமராவை பிடுங்கிட்டு மரியாதை கிளம்பிடுவோம், கேமராவே கிடையாது அப்படின்னு தடுத்து அனுப்பிடுறான். ஹீரோ அப்பதான், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி சீப்பான விஷயத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருப்ப, உனக்கும் எனக்கும் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருக்கு, நாங்க ரெண்டு பேரும் டேட் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, மறுபடியும் இந்த மாதிரி பண்ணினா என்னோட டீலிங் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறோம். இவ சம காண்டவரா. அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியுது, மறுநாள் அவங்க அப்பா கிட்ட சொல்றா, அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் போய் ஹேம்ராஜ் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஹேம்ராஜ் தான் அப்பதான் வந்து குட்டையை கலப்பி விடுவான், இல்லைன்னா வந்து இன்வெஸ்ட் பண்ண விடாம பண்ணுவான் அப்படின்றது தான் இவனுக்கு பிளான். லிம்மே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலான்ற பிளான்ல இருக்கேன், அவகிட்ட நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் அவ செஞ்சுட்டா அப்படின்னா கண்டிப்பா நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு இவர் மொட்டையா சொல்றாரு. என்ன கண்டிஷன் சொல்ல மாட்டாரு. ஹீரோக்கு அதை கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கு, பட் ஆனா கடுப்பாவும் இருக்கு. அதுக்கு ஹீரோ கிட்ட வின் என்ன சொல்றாங்கன்னா, நல்லதா போச்சு, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ செட்டு சேர்ந்துக்கிட்டோம், இல்ல என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், எது பண்ணாலுமே நமக்கு வந்து அட்வான்டேஜ் தானே, கண்டிப்பா குட்டையை குழப்பிடுவாங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவாங்க அப்படின்னும் போது டே வாய முன்னேறா, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம விட்டுற முடியாது, அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை நீ வந்து உண்மைய கொடுத்த அப்படின்னா நான் வந்து என்னோட பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு லிம்மு அப்படின்னு சொல்றான். இன்னும் காண்டாயிரா ஹீரோ. அவன் எழுந்ததை பார்த்து லிம்மே பயந்துறாயி, தீர்ந்து ஏயா இப்படி எழுந்த, எதுக்கு நீ வந்து என்னை அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டே இருக்க, இப்ப இன்னத்துக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னும் போது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, வந்து அவகிட்ட என்ன கண்டிஷன் சொன்னார்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நீ எப்படியாவது போய் கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வின் கிட்ட சொல்றான். மறுநாள் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் ஆனா என்னன்னா பிரின்சஸ் ட்ரெஸ் போடுற பொண்ணு மட்டும் இன்னைக்கு வரல, அதனால என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் ஐயோ என்ன பண்றதுனா அப்படின்னு குழப்பமா இருக்கு. அப்ப இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது, இல்ல இல்ல நான் ஃபுல்லா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டேன், மறுபடியும் என்னால சிண்டரெல்லா ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணலான்னு பார்த்தா, இவனுங்கெல்லாம் நம்பி பிரயோஜனமே கிடையாது, நம்மளே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு கிளம்பி வந்துடுறான். அங்க பார்த்தா இன்னைக்கு குழந்தைங்கெல்லாம் நிறைய கூட்டமா இருக்கு, என்னடா இது, இங்க வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தொல்லையாயிடுமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். கடைசி கடைசியா நம்ம ஹீரோ வந்து சிண்டரெல்லா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து அங்க நின்றுறான். அதை பார்த்த உடனே அவ்வளவுதான், அழகுல மயங்கி அவர் பாட்டுட்டு சைட் அடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. நீ வந்துட்டு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்காக என்ன வேணாலும் இறங்கி பண்ணலான்ற முடிவுக்கு வந்துட்டியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். மனசுக்குள்ள ஹீரோயின் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தலான்னு போயிறப்போ ஹீரோ அங்க வந்துடுறான். ஓனரம்மா நீங்களே வந்துட்டு இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு குழந்தைங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். நீயா, நீ எதுக்காக இங்க வந்த? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் எதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. நான் எதுக்காக வந்தேன்னா, இது அம்யூஸ்மெண்ட் பார்க், யார் வேணா வரலாம் இல்லையா, நானும் வந்து ஃபன் பண்ணலாம்னு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது இங்க பயங்கர ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றா. மனுஷனால உன்கிட்ட பேச முடியுமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் போது அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். எங்க போற நீ, ஃபர்ஸ்ட் எனக்கு பதில் சொல்லிட்டு போ. எதுக்காக நீ இல்லையுமா வந்து பார்த்த? எதுக்காக வந்துட்டு நீ அவன் கிட்ட பேசுன? அவன் வந்து உன்கிட்ட என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கான் அதை சொல்லு. அது மட்டும் இல்லாம அவன் எப்படி ஒத்துக்கிட்டான்? நீ வந்துட்டு காசு எவ்வளவு வாங்கின? எப்படி ஒரு நாள் நைட்டுக்கு காசு வாங்கினியா, இல்ல மொத்தமாவே காசு வாங்கிட்டியா எல்லாத்துக்கும் சேர்த்து? அவனை விட நான் வந்து ரெண்டு மடங்கு அதிகமா தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இவள ரொம்ப அசிங்கப்படுத்துறாம பேசுறா. இவளுக்கு செம காண்டாயிருது. நீ அவ்வளவு காசெல்லாம் கொடுக்கவே வேணாப்பா, என்ன நீ காசு கொடுத்தாலுமே அதுக்கு வேல்யூ கிடையாது, உன்ன மாதிரி கேவலமான உன்னோட காசு நான் வாங்குற ஐடியாலயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே விடாம இவன் அசிங்கப்படுத்துறா. ஓ, உனக்கு அப்ப லிந்தா ரொம்ப பிடிச்சிருக்கா, அவன் தான் ரொம்ப நல்லா இருக்கானா? சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா ஒண்ணு ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்கோ. எல்லாரும் வந்து நல்லா பேசுறாங்க, நல்லா பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நினைச்சுக்காத. நீ பிசினஸ் பண்ண வர அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நம்புறத நிறுத்து அப்படின்னு சொல்றான். இவ வந்துட்டு அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லி திட்டுறா. நீ என்ன கண்டிஷன் அவன் சொன்னா நீ என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் சொல்ல முடியாது, மரியாதைங்கிறது கலந்து அப்படின்னு துரத்தி விட்டுறா இவனை. மறுநாள் ஹீரோட அம்மா காலையிலேயே ஆஃபீஸ் தலையிட்டதே இல்ல. ஆனா எனக்கு என்னவோ இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அவ கேள்வி மேல கேள்வி கேக்குறா. இவங்க காண்டிடுறாங்க. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னு திட்டி விட்டுறாங்க. ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அவ வந்துட்டு இந்த முதியோர் இல்லமெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கா. நம்ம வந்து சில பெரியவங்க கிட்ட இப்ப பேசி அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன, அவங்களோட மனநிலை இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றா. திரும்பி ஒருத்தவங்க கிட்ட போய் பேசலாம்னு போனா அங்க யார் நிக்கிறா அப்படின்னு பார்த்தா வெண் தான் நின்னுட்டு இருக்கான். அவளை பார்த்த என்ன ஓட ஆரம்பிச்சவதா, அவன் விட்டுருவானா? அவன் விடாம முன்னாடி ஓடி வந்து மூக்கெல்லாம் உடைச்சிடும். அட பாவி, எதுக்குடா என்ன திருடனை துரத்துற, மீதி என்ன துரத்திட்டு வர, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறா. நீ எதுக்கு திருட மாதிரி ஓடுற, அப்ப கண்டிப்பா உன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். இத பேர் சுத்தி வளைச்செல்லாம் எனக்கு பேச தெரியாது, ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லிட்டு. லிம் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்தாரு அவளுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவ எனக்கு தெரியும்டா, என் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தா, நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கேப்பீங்க, மைண்ட மாத்த ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால கண்டிப்பா நான் சொல்லவே மாட்டேன், நீ என்ன வேணாலும் கேளு நான் சொல்றேன், ஆனா இதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. விடாம கம்பல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு காண்டாய் மைக் எடுத்து அவன் வாயிலே ஒரு குத்து விட்டுறா. அவ்வளவுதான் அவன் வாய் பியந்துக்குது. ஹீரோ தெரிஞ்சுக்காம விட்டுடுவானா என்ன? மணியை கூப்பிடுறான். மணியை கூப்பிட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இவகிட்ட பேசுறா. என்னதான் கண்டிஷன்ல கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்கும் போது, அவன் வந்து ப்ரொமோஷன் ரொம்ப நல்லா பண்ணி 10% வந்து ஆல்ரெடி இருக்கிற வருமானத்தை விட அதிகமா காட்டணுமா, அது மட்டும் அவ காமிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம் அப்படின்னு சொல்றா. ஓ, ஆனால் அவளுக்கு இது நல்ல சீசன், இது வந்துட்டு வெக்கேஷன் சீசன், கண்டிப்பாக அவளால் நல்ல ப்ரொமோஷன் பண்ணா அப்படின்னா 10% இல்லாத விட அதிகமாக கூட அவளால் காட்டிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். அவன் பாட்டுட்டு இந்த நியூஸை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவளை விட்டுட்டு போயிட்டேங்கிறான். அட பாவி, ஜஸ்ட் என்ன ரேடியோவில் நியூஸ் ஆன் பண்ணி கேட்குற மாதிரி என்னை கூப்பிட்டு இந்த விஷயத்த மட்டும் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டேடா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். ரொம்ப பாய்.